வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஹமத் சர்வதேச விமான நிலையம் 19வது வருடாந்திர குளோபல் டிராவலர் டெஸ்ட் ரீடர் சர்வே விருதுகளில் உலகத்தோட சிறந்த ஒட்டுமொத்த விமான நிலையமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. வாசகர்கள் மற்றும் அடிக்கடி வணிக மற்றும் சொகுசு பயணிகளால் வாக்களிக்கப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த விமான நிலையம் தொடர்ந்து 6வது வருஷமாக மத்திய கிழக்கோட சிறந்த விமான நிலையம்ங்கிற விருதையும் பெற்றிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. ஹமத் மருத்துவக் கழகத்தோட கிளினிக்கல் இமேஜிங் சேவையானது எம்ஆர்ஐ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுற நோயாளிகள் எம்ஆர்ஐ சாதனத்தோட குறுகலான தன்மை அல்லது பரிசோதனையோட காலம் குறித்த கவலை அண்ட் பயத்தை போக்க உதவுற வகையில் பொழுதுபோக்கு தொழில்நுட்பத்தை நோக்கி திரும்பி இருக்கிறதா ஹமத் மருத்துவக் கழகத்தில் மருத்துவ இமேஜிங் சேவைகளோட உதவி நிர்வாக இயக்குனர் மஷேல் அல் அஜீல் தெரிவிச்சிருக்காங்க. புதிய தொழில்நுட்பமானது எம்ஆர்ஐ நடைமுறைகள் எளிதாக செய்யப்படுறதை உறுதி செய்யவும் மயக்க மருந்துகளின் கீழே எம்ஆர்ஐ பரிசோதனைகளை மேற்கொள்கிற நோயாளிகளோட எண்ணிக்கையை குறைக்கவும் உதவும்னு குறிப்பிட்டிருக்காங்க. தொழிலாளர் அமைச்சகம் 2023 முதல் மாதத்தில் 7231 புதிய ஆட்சேர்ப்பு கோரிக்கைகளை பெற்றிருக்காங்க. அதில் 5041 அங்கீகரிக்கப்பட்டதாகவும் 2190 நிராகரிக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. 3924 தொழில் திருத்த கோரிக்கைகளில் 3721 ஏற்கப்பட்டதாகவும் 203 நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. ஜனவரி மாதத்தில் 2321 பணி அனுமதி கோரிக்கைகள் அமைச்சகத்திட்ட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதில் அனுமதியை புதுப்பிக்க 1221, புதிய அனுமதி வழங்க 735 அண்ட் வழங்கப்பட்ட அனுமதிகளை ரத்து செய்ய 365 அடங்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கிடையில் தொழிலாளர் சட்டத்தோட விதிகளுக்கு உட்பட்டு 2718 புகார்கள் ஊழியர்களால் செய்யப்பட்டிருக்கு. அதில் 1832 நடைமுறையில் இருக்கிறதாகவும் 610 தீர்வுகள் மற்றும் 276 குழுக்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பொது புகார்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் 84 மனுக்கள் பெறப்பட்டு 84 தீர்வு காணப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 இருந்து உருவாகிற எல்லா கழிவுகளையும் மறுசுழற்சி செய்கிறதுலையும் அதன் மூலமாக எரிசக்தி துறையில் பயனடைகிறதுலையும் அமைச்சகத்தோட வெற்றியை நகராட்சி அமைச்சர் ஹெச்இ டாக்டர் அப்துல்லா பின் அப்துல்லாசிஸ் பின் துர்கி அல் சுபை உறுதிப்படுத்தி அறிவிச்சிருக்காங்க. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சர் ஹெச்இ ஷேக் டாக்டர் ஃபலே பின் நாசர் பின் அகமது பின் அலி அல் தானி சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நிலைத்தன்மையை மேம்படுத்தவும் அமைச்சகம் கடுமையாக உழைச்சிட்டு வர்றதாகவும் நாட்டோட 27% பரப்பளவு இயற்கை இருப்புகளால் ஆனதுன்னு சுட்டிக்காட்டியிருக்காங்க. தோஹா கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் பிப்ரவரி 20 25 வரைக்கும் 500 மேற்பட்ட நகைகள் மற்றும் வாட்ச் பிராண்டுகள் தங்களோட சேகரிப்பை காட்சிப்படுத்துறதா 19வது தோஹா நகைகள் மற்றும் கடிகாரங்கள் கண்காட்சிகளோட அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்குரிய வெதர் ரிப்போர்ட்: அல்வக்ரல 20.4°C, மெசேஜில் 21.5°C, அல்ருவிஸில் 24.5°C, தோஹாவில் 23.5°C. இன்னைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: ஒரு கத்தாரி ரியால் இந்தியன் ருபிக்கு 22.729, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 100.34, பாகிஸ்தானி ருபிக்கு 75.618, பங்களாதேஷி தக்காக்கு 29.600, பிலிப்பைனி பிசோக்கு 14.862. இன்னைக்குரிய கோல்டு நெட் ரேட்டு: 22 கேரட் 1 கிராம் 216 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. 24 கேரட் 1 கிராம் 229 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இது போல் டெய்லி இம்பார்ட்டன்ட் நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.